இவரை கொலை பண்ணுறதுலாம் இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாம் கொலை பண்ண முடியாது. குறைந்தபட்சம் 6 மாதம் உங்களுக்கு லைன் எடுக்கணும். உங்கள் கூட யார் இருக்கா என்ன இருக்கா எல்லாமே தெரியாமலாம் போட முடியாது. முன்கூட்டியே சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து காவல்துறை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க. காவல்துறையை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியாது. அண்ணையார் எப்படி தன்னை நாடாளு சமுதாயத்துடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக காமிக்கிறாரோ அதுமாரி இவங்களதுலேயும் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காங்க. பட் மேல்மட்டம் 32 பேர் இறந்துருக்காங்க. நெறியாளர் மாறி 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 சவுக்கு சங்கரையும் தீபக் ராஜாவும் இப்படி ஒரே சிறையில் போட்டாங்க. கடலூர் ஜெயிலில் சவுக்கு சங்கர் தானே பேட்டி கொடுத்தாரு. தீபக் ராஜான ஒரு பையனை பார்த்தா படித்தவன் அப்படி இப்படின்னு சொன்னார்ல, எப்படி ஒரே செல்லில் போட்டாங்க? கம்யூனிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொதுவான விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, நான் பொதுவான விஷயத்தை பேசுகிறேன். அதுக்குள்ளே ஜாதி பாலிடிக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த சொன்ன பேர் எல்லாமே கீழே எழுதியிருந்த பேர் தான். அதுக்குள்ளே அது என்ன சொல்லுது, மாமா எல்லாருக்கும் ட்ரீட்டு கொடுங்கன்னா அது பொதுவாக கேட்பாங்க, தோழிகள் கேட்குறாங்கன்ட்டு. இவர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு, ஸ்விஃப்ட் காரில் வர்றாரு, மாஸ்கெல்லாம் போட்டு. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம்னா அது தீபக்ராஜனோட படுகொலை தான். இந்த கொலைக்கான காரணம் வந்து காவல்துறை ஒரு 5 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதி ரீதியான நடந்த படுகொலையா இல்லை நட்பில் ரீதி நடந்த படுகொலையா சார்? இதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள். தீபக்ராஜா பேசிக்காக நான்குநேரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் உள்ளவர் தான். படிச்சிருக்காரு, லாயருக்கெல்லாம் படிச்சிருக்காரு. என்ன என்ரோல் பண்ணுறாருன்னு தெரியல. சாதாரண வழித்தொண்டர்களான குடும்பம் தான், ஒரு பெரிய பின்புலமான குடும்பமெல்லாம் இல்லை. ஆனால் 2012 இதுக்கு முன்னே இது இவர் யாருன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சில விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசுபதி பாண்டியன்னு சொல்லிட்டு தேவேந்திர குலவேளா சமுதாயத்தை சார்ந்தவர். அதாவது ப்ராக்கெட்டில் பல்லர்னு போட்டுக்கலாம், அவங்க பல்லர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது தாங்கள் வந்து பட்டியலினத்திலேருந்து வெளில வர விரும்பும் சமுதாயமாக தங்களை சொல்கிறாங்க. நாங்கள் வேளாங்குடியை சார்ந்தவங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு பட்டப்பேர் தான் அப்படி வந்துட்டு, நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக பட்டியல் இனத்துலேருந்து வெளில வர்றதுக்கு போராடுற ஒரு சமுதாயம். தென் மாவட்டங்களில் நல்லா ஒரு ஈக்குவல் இருக்க பெருவாரியான சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் இவர் இவங்களை லீட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பசுபதி பாண்டியன். பசுபதி பாண்டியன் என்ன செய்கிறார், 2012 சொந்த ஊரில் படுகொலை செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு லேடியை பக்கத்து வீட்டிலே தங்க வச்சு பிளான் பண்ணி சொந்த ஊர்லேயே அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதுக்கு முன்னாடி அவர் அட்டம் பண்ணப்போ அவர் மனைவி சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க, யார், பசுபதி பாண்டியனோட மனைவி. அதில் இவர் குத்துயிர் கொலையுமா பிழைக்கிறார். மறுபடியும் 2012 கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து எல்லாருமே பின்னாடி அந்த பாண்டியன்கிற பேரை சேர்க்க ஆரம்பித்தாங்க. தீபக் பாண்டியன், ஆக்சுவலாக தீபக் ராஜா, தீபக் பாண்டியன். இப்போ இடையில ஒருத்தர் பண்ணுறானார், ராமர் பாண்டியன். அவர் பேர் ராமர் தான், பாண்டியன் சேர்த்தாங்க. ஏன்னா அந்த அடைமொழி வரணுங்கிறதுக்காக பண்ணாங்க. இவரும் எங்கேயும் வந்து இந்த தீபக் ராஜாவும் கூலிகள்லாம் எங்கேயும் கொலை பண்ணதாக அவர் வரலாறு யாரையும் சொல்லலை. கேள்விப்பட்ட விசாரிச்சு தான் சமுதாயம் சார்ந்து கொலை பண்ணுறோம், அதாவது சமுதாயத்துக்காக தன்னை வந்து கொலை பண்ணதாக தான் ஒரு மேடையில் கூட பேசுகிறார். நான் நீங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி சிறை எடுக்கிறோம், நீங்கள் குடிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே, யார் கெட்டவனோ நல்லவனோ, நல்ல கருத்துக்களை சொல்கிற எல்லோரும் நல்ல விஷயந்தான். குடிக்காதீங்க, போதைக்கு அடிமை ஆகாதீங்க, படிங்க, நாங்கள் தான் சிறை இப்படி ஆகிட்டு எங்கள் வாழ்க்கைன்னு சொல்கிறாப்புல. முத முதல்ல அவர் எதுக்காக வண்டி கொலை பண்ணுறாருன்னா, முத்துமணம் அவருடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து பாளையங்கோட்டை சிறையில் அடித்து கொல்லப்படுறார். அவர் முத்துமணங்கிற ஒருத்தர். அவர் அந்த கொலையில் பின்புலமாக வந்து கான்ட்ராக்டர் கண்ணனை வந்து இவங்க யூகிக்கிறாங்க. இவங்க டீம் தான் அங்கே வந்து ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணமாக அங்கே ஜாதி இருக்குங்க. தேவர், நாடார், தேவேந்திர குலவேளார், இந்த மூணு சமுதாயத்துக்குள்ளே தான் மதுரையை தாண்டிட்டா சண்டை. மதுரைக்கு தெற்க போயிட்டிங்கன்னா அந்த மூணு சமுதாயம் முக்கோணம் மாதிரி இருக்கும். தேவர், நாடார், தேவேந்திர குலவேளர், இல்லை தேவேந்திர குலவேளர், நாடார், தேவர், இப்படி மூணுமே முக்கோணமாக இட்டுச்சு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், முக்கோணம் மாதிரி. இதில் யாருக்கு யாருக்கும் ஈக்குவல் ஃபைட்டில் இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டியை மக்கள் அப்படி இருப்பாங்க. ஒரு 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 சாரர் ஒரு பகுதியில் கூட இருப்பாங்க, இன்னொரு பகுதியில் இன்னொரு சாரர் கூட இருப்பாங்க. இதுதான் நடந்த விஷயம். பண்ண அதுக்கு பதில் 2000 அந்த கான்ட்ராக்டர் கண்ணனை இவர் அதுக்காக வேண்டி தான் கொலை பண்ணுறாரு. அந்த வழக்கில் இவர் இருக்கார். இதெல்லாம் விட 2016 ஒரு மரணம் நடந்துச்சு. அது யாரா, வெங்கடேசப்பனாரை பற்றி தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. அவர் ஜெயலலிதா அவர்களால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். நாடார் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்புவார் பொருளாதார ரீதியாக. அவரோட தம்பி தான் இப்போ உயிரோடு இருக்க சுபாஷ் பண்ணையார். சுபாஷ் பண்ணையாரை அட்டன் பண்ணுறது ஒரு கேங் போகிறாங்க. அதில் தீபக் ராஜாவும் இருக்கார், ஆனால் வழக்கில் இல்லை, ஆனால் அட்டனில் இருக்கார். உள்ளே போகிறச்ச சுபாஷ் பண்ணையார் அங்கே இல்லை, அந்த தோட்டத்தில் இல்லை. அப்போ மாட்டினவங்கள போடுறாங்க. மாட்டினது யாருனா ஒரு டிரைவர், அவரோட இன்னொரு உறவுக்காரரை பாம் அடிக்கிறாங்க. பாம்பில் சாகலன்னு புந்து வெட்டி அவர் தலையெடுத்து அந்த பசுபதி பாண்டியன் ஃப்ளக்ஸுக்கு முன்னாடி வச்சு படையல் போடுறாங்க. இதுவும் நடந்துச்சு. இது தொடர்ச்சியாக அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 28 வழக்குக்கு மேலே காவல்துறை சொல்கிறாங்க.
காவல்துறை எல்லா வழக்கும் நிஜ வழக்கு போய் வழக்குங்கிறது ட்ரையல் தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் ஏழு கொலை வழக்குகள் இருக்குல்ல சார், ஏழு கொலை வழக்கு இருக்குது. இப்போ இதை நான் கூட்டி சொன்னதே மூணு சொல்லிட்டேனே, கண்டக்டர் கண்ணன் இதில் ஒரே நேரத்தில் ரெண்டு பண்ணுற ஏழு ஆகிடுது. அது சர்வசாதாரணமாக வந்துட்டு ஏழு கொலை வழக்கு சொல்கிறாங்க. இதுதான் அவருடைய பின்புலம். இவர் என்ன செய்கிறாரு, இங்கே திருநெல்வேலி காம்ப்ளிகேட் ஆனதில் கோயம்புத்தூருக்கு போயிடுறாரு. இது பொதுவாக ரவுடிஸ் வாழ்க்கையில் இது இருக்கிறது தான், திடீர்னு மின்னல் மாதிரி வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டு அப்படியே எஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இங்கே தொடர்ந்து இருக்க முடியாது, கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்கும். இவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிடாரு. இவருக்கு ஒரு காதலி உறவுக்கார பெண், ஏன்னா அதில் கூட ஆணவ கொலை எது இருக்குமோங்கிற சந்தேகத்தை உடைக்கிறது இதை சொன்னேன். அவங்க கம்யூனிட்டி பெண்ணு, அதான் உறவுன்னு சொன்னேன், ஒரு லவ். அது லா காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய, அடுத்த வாரம் கல்யாணம் அவருக்கும் அந்த மகன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம், நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம், காதல் கம் அரேஞ்ச் மேரேஜ். அதுக்குள்ளே அது என்ன சொல்லுது, மாமா எல்லாருக்கும் ட்ரீட்டு கொடுங்கன்னா அது பொதுவாக கேட்பாங்க, தோழிகள் கேட்குறாங்கன்ட்டு. இவர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றார், ஸ்விஃப்ட் காரில் வர்றார், மாஸ்கெல்லாம் போட்டு வர்றவர் அந்த காதலியை கொண்டு காலேஜில் ட்ராப் பண்ணுறாரு. 3 hours அங்கே வெயிட் பண்ணுறாரு காலேஜ் முடிகிற வரையும். முடிச்சுட்டு அந்த காதலியை மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு ஹோட்டலில், ஒரு பிரபல ஹோட்டலில் வந்து ட்ரீட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளியே போகல, நான் முதல்ல கிளம்புறேன் நீ கிளம்புங்கிறாரு. வெளியே போகல, கரெக்டாக ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் இவரை படுகொலை செய்கிறார்கள். 6 பேர் தானா சார், அதில் 6 பேர் தான் சொல்கிறாங்க. இன்னும் முழுசாக எதுவும் வரலை, அதை விட்டு மக்கள்கிட்டையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்கிறதுல வந்து முன்னுக்கு பின் சில தகவல்கள் இருக்கலாம். நான் கமெண்ட் பாக்ஸில் அந்த லோக்கலில் இருக்கவங்களுக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த போலீஸ் இன்னும் அங்கீகாரமான ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொடுக்கல, கொடுத்தா அதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக பேசணும். இது வந்து கலெக்டிவான மெசேஜை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அதுக்கு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் காவல்துறை சொல்கிறது தான், எந்த மனுஷன் சொல்கிறதையும் நம்ம பேசக்கூடாது. காவல்துறை என்ன சொல்கிறதோ அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த 6 பேருன்னு சொல்கிறாங்க, 5 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 5 பேரில் பல 2 கம்யூனிட்டிக்காரங்களும் இருக்காங்க. நம்ம இதில் வந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் இதை பண்ணது எந்த டீம்னு இன்னும் யாரும் ஒத்துக்கலை. பொதுவாக தென் மாவட்டத்து கொலைகள் வந்து ஒத்துக்குவாங்க, நாங்கள் தான் பண்ணோன்றுவாங்க. சின்னதாக கூட காவல்துறைக்கே சொல்லிடுவாங்க, நாங்கள் தான் பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்ன வரைக்கும் சொல்லலை, இந்த விஷயத்தை பொறுத்தவரையும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜேக்கப் நாடார்னு ஒரு கேரக்டர், அவருடைய லவ்வர் சொன்னதாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடியோ வெளியாகிட்டு இருக்கு. யார் யாருன்னா வந்து சொல்லியிருக்காங்க, ஆமாம், ஊசி பாண்டியன், அதிசய பாண்டியன், தீபக் ராஜா, தீபக் ராஜா பாண்டியன், இவங்கெல்லாம் ஹிட்லிஸ்ட்டில் இருக்காங்க, இவங்களெல்லாம் போட போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஆடியோ சொன்னாங்க. அந்த ஆடியோவை நம்ம உண்மை என்று நம்ப முடியாது, சும்மா கூட சொல்லுவோம் நம்ம. இப்போ முன்கூட்டியே சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து காவல்துறை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க. காவல்துறை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியாது, ஒரு ஆளுக்கு ஒரு பட்டாலியன்லாம் நிப்பாட்ட முடியாது. ரெண்டாவது, க்ரைம் ரைட்டிங்ஸ் நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு தெரியாது, உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறது? உங்களை நெருக்கடி பண்ணால் போலீஸ் நெருக்கடி பண்ணுதுப்பீங்க. ஒன் டன் போடணும், உங்களை கூப்பிட்டு ஒன் டன் போடணும். யாராவது ஒன் டனுக்கு வர்றாங்களா? ஒன் டன் போடுறது நல்லது, ஆனால் ஒன் டனுக்கு யாரும் வர்றது கிடையாது. போலீஸை பொறுத்தவரையிலையும் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை ஜாக்கிரதையாக தான் அவங்களும் வேலை பார்ப்பாங்க. இப்போ சவுத்து போக 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 போது ஜாதியோட பற்று வந்து அதிகமாகிட்டே இருக்கும். சென்னையிலே ஜாதி பற்றெல்லாம் இருக்காதுங்க, ஏன்னா எல்லோரும் கலந்துருக்காங்க. அப்படியே போக போக போயிட்டே இருங்க, ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஜாதி சொல்லுவாங்க. விழுப்புரம் இந்த சைடு போனீங்கன்னா பழையர் சமுதாயத்திற்கும் மன்னியர் சமுதாயத்திற்கும் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்படி வேலூர் சைடு போனீங்கன்னா முதலியார் சமுதாயத்திற்கும் இன்னொரு மாற்று சமுதாயத்துக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். தருமபுரி போனால் அங்கேயும் பழையர் சமுதாயத்துக்கும் அங்கேயும் பிரச்சனை. கோயம்புத்தூர் போனீங்கன்னா கவுண்டர் சமுதாயத்திற்கும் பழையர் சமுதாயத்துக்கும் பிரச்சனை. இப்படி எல்லா இடத்துலையும் அந்தந்த டாமினேட்டட் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, அவங்க இந்த வழக்கில் வந்து தீபக் ராஜா எப்பவுமே கூட வந்து ஒரு 10 பேர் 15 பேர் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த கொலை சம்பவம் நடக்கும்போது அவர் கூட ஆட்களே இல்லை, அவர் கூட ஒரு காதலி தான் இருந்திருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலைக்கு காரணம் வந்து காதலின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், காட்டி கொடுத்துருக்காங்க அவங்க காதலி. மேபி நான் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மர்டர் நடந்தப்பே நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் இதை பற்றி நான் பேசினேன். ஏன்னா என்றைக்குமே ஒரு லைஃப் த்ரெட் இருக்கவங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் கூட்ட முடியாது, அவங்கள சந்திக்கவே முடியாதுங்க. நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸ்ன்னா என்ன ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நேரில் பார்த்ததும் கிடையாது தான். ஆனால் அவங்க ஃபோனில் பேசுவாங்க, பேமெண்ட் அனுப்புவாங்க, இல்லை பேமெண்ட் யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் கேஸ் நடக்கும். இப்படி தான் எங்களுக்கும் அவங்களுக்குமான கம்யூனிகேஷனே, அவ்வளோதான். நாங்களும் அவங்கள பார்க்க விரும்புறது கிடையாது பெருசாக, என்ன பார்த்து என்ன செய்ய போகிறோம், கேஸ் நடத்த போகிறோம், அவ்வளோதானே. காதலி கூட்டுருக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. இவரை கொலை பண்ணுறதுக்கான பிரீத்திங் டைம் வந்து ஹெவியாக இருந்திருக்கு. இவரை கொலை பண்ணுறதுலாம் இன்றைக்கி ஒரே நாளையெல்லாம் கொலை பண்ண முடியாது, குறைந்தபட்சம் 6 மாதம் உங்களுக்கு லைன் எடுக்கணும். உங்கள் கூட யார் இருக்கா என்ன இருக்கா எல்லாமே தெரியாமலாம் போட முடியாது. இப்போ ஒரு சம்பவம் செய்கிற இடத்துல இவர் கூட யாரோட தீபக் ராஜா கூட ஒரு 5 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது முடியாது.
தீபக்ராஜன்ட்ட ஒரு பிஸ்டல் இருக்குது, பிஸ்டல் காருக்குள்ளே இருக்குது, இவர் எப்படி எம்டியாக ஓடலுக்குள்ளே போனார், இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் மில்லியனியம் கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. என்னோட தற்காப்புக்கு ஒரு பிஸ்டல் இருக்குது, அது எப்படி காருக்குள்ளே வச்சு ஓட்டலுக்கு போனார், யார் அவர் வச்சுட்டு வர சொன்னது, பிஸ்டலுங்கிறது இடுப்பில் சொல்ல வருது பிடியாளர், அது தெரியாது வெளியில், அது ஜீர்லாம் வச்சா உள்ளே வச்சா சுத்தமாக தெரியாது, உட்காந்து சாப்பிட போகிறாரு, ஒரு 15 நிமிஷம் இருக்குமா 20 நிமிஷம் இருக்குமா வெளியே வர போகிறாரு, ஏன் பிஸ்டலில் காருக்குள்ளே வச்சுட்டு போகணும், யார் வச்சுட்டு வர சொன்னா அவர் அங்கே கிறிஸ்டில் காருக்குள்ளே வச்சுட்டு யார் வர சொன்னது, இது கேள்வி. இவர் தனியாக வர சொன்னது யார், இவர் எப்படி தனியாக வந்தார், தனியாக வர மாட்டார். இப்போ ஒருவேளை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால தனியாக வர சொல்லியிருப்பாங்களோ சார், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் அந்த பார்ட்டி பண்ணுறதுனால இவர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பார்ட்டினா எதுவும் நைட்டு பப்போ இல்லை வேறு எதுவுமே இல்லை, பார்ட்டின்னா இப்போ இது ட்ரீட் வைக்கிறாங்களா சார், ட்ரீட் வைக்கிறோம், நீங்கள் உட்காந்து சாப்பிட போகிறீங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறோம், பில்லு நான் கட்ட போகிறோம், அவ்வளோதானே பார்ட்டி, இல்லை வேறு என்ன பண்ண போகுது, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், இன்னும் சொல்ல போனால் இவர் இது தவிர்த்தே இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் என்ன இருக்குது, ஒரே வழியாக மேரேஜில் பார்த்துக்கலாமா, நம்ம வேலையாக இருக்கணும் முடிஞ்சு போச்சு. இவர் எப்படி இங்கே வந்தார், இவங்க தான் அவர் சொன்னாங்களா, அதை ஒரு தனியார் சேனல் ஒன்று பேசியிருக்காங்க, இந்த காதலி மேலே பிளேமிங்காகவே சொல்லியிருக்காங்க சந்தேகமாகவே, அது போலீஸோட விசாரணைலாம் தெரியும், இப்போ நான் வெறுமனே ஊரா ஓட்டு பொண்ணை வந்து குற்றம் சொல்ல முடியாது, அது பாவம், அதோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக்கூடாது, அதுக்கு என்ன கேரியர் இருக்குது, தப்பு செஞ்சுதான் இல்லையானு போலீஸ் சொல்லிட போகிறாங்க. இதில் நவீன் ஒரு கேரக்டர் தேடுறாங்க, கேங்ஸ்டரோட தலைவனாக நவீன் ஒரு கேரக்டர், இப்போ அந்த நவீன் சொல்லுவீங்க சார், அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர், இவர் வந்து தேவர் சமுதாயத்தை இழிவாக பேசிட்டார், அதன் காரணமாக தான் இந்த கொலை நடந்ததுக்குன்னு சொல்கிறாங்களே சார். ஆனால் எனக்கு இதில் ஒரு நீங்கள் சொல்கிற கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன், நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு, பட் தேவேந்திர குலம் எல்லாருக்கும் தேவருக்கும் முட்டை இந்த சமுதாயத்துக்கு முட்டிக்கவே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க, முதுகுலத்தூர் கலவரம் தெரியும் உங்களுக்கு, அதுக்கு பிறகுமே இணக்கமாயிட்டாங்க, நீங்கள் நிறையா யூடியூப்பில் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பேசுகிறத வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இங்கே கல்லணும் பல்லணும் ஒன்றா இருக்கோம், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி வேறு ஜாதிகளை ட்ரிகர் பண்ணுறவங்களை திட்டுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படியும் யோசிக்கிறேன். அதேமாரி பண்ணையார் சுபாஷ் பண்ணையாருக்கும் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பசுபதி பாண்டியன் டீமில் பெரிய பெரிய கையெல்லாம் இருக்காங்க, கண்ணபிரான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவரோட வழித்தோன்றலும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சமுதாய போராளிகளாகவே வாழ்கிறாங்க. பண்ணையார் எப்படி தன்னை நாடார் சமுதாயத்துடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக காமிக்கிறாரோ அதுமாரி இவங்களதுலேயும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. பட் மேல்மட்டம் 32 பேர் இறந்துருக்காங்க நெறியாளர், மாறி 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 மாறி, இங்கே ரெண்டு நான் அங்கே ரெண்டு அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு கணக்கு தீத்தாங்க, இன்னார தானே போய் பண்ணலை, கணக்கே தீத்தாங்க, 32 பேருக்கு மேலே பழி கொடுத்துட்டாங்க. ஒரு சமாதானத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் ஏஜ் ஆகிட்டு, நம்ம இனிமேலும் கொலை பண்ணிட்டு நின்று சரியாக வராது, உன் பக்கமும் இவ்வளோ இழப்பு எங்கள் பக்கமும் இவ்வளோ இழப்புங்கிற ஒரு நிதானத்துக்கு வந்துட்டாங்க, அப்படி தான் எனக்கு சொன்ன தகவல்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் சண்டை போடலைன்னு. ஆனால் இன்னும் இந்த நொடி பொழுது வரையுமே இது பண்ணையார் டீமா இல்லை தேவர் டீமில் செஞ்சாங்களான்னு தெரியல நமக்கு, நவீன்கிற பையன் தேவருங்கிறத பற்றி இதில் என்னென்னா நாடார் டீமாக சேர்ந்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இப்போது கண்ணன் சொன்னீங்க, கண்ணன் வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த, கண்ணன் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர், அவரை வந்து கொலை பண்ணாங்க, இதன் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை கண்ண அதுதான் அங்கே தான் நீங்கள் அந்த அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க, இப்போ அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க, இந்த கொலை எதனால் நடந்தது என்பதுக்கான விளக்கத்தை இந்த காவல்துறை நமக்கு வழங்கலை, இந்த இந்த பொழுது வரை வழங்கலை. தெரியும் இவங்க எல்லாரும் ஏவிட்ட ஆள்கள் சொல்றாங்க, இவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க, எங்கேயோ பணம் கைமாறுச்சு பெரிய லெவல்ல சொல்றாங்க, 25 லட்சம் சொல்றாங்க, 25 லட்சம் சொல்றாங்க, அவங்க காதலி கொடுக்கப்பட்டதாக ஒரு சேனல்ல இருந்து சொல்றாங்க, நமக்கு எது ஆதாரமான தகவல் நமக்கு இன்னும் முழுசாக வரல, முழுசாக வந்தால் தான் நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலாம். ஆனால் இவர் மர்டர் பண்ணுறதுக்கு ரெண்டே வாய்ப்பை தவிர வேறு வாய்ப்பே கிடையாது, ஒன்று தீபக் ராஜாவை கடுமையாக வாட்ச் பண்ணியிருக்கணும், எங்கே இருக்காருன்னு கோயம்புத்தூர்லேயே தங்கியிருந்து பக்கம் பக்கத்துலேருந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் மட்டும்தான் தீபக் ராஜாவை வாட்ச் பண்ணியிருக்க முடியும், இல்லை இந்த காதலியை வாட்ச் பண்ணியிருக்கணும், இந்த ரெண்டை தவிர வேறு சான்ஸே கிடையாது, இதில் வேறு அனுகூலமே கிடையாது. ஏன்னா அடுத்த வாரம் கல்யாணம், அப்போ எப்படி கல்யாணத்துக்கு மாப்பிள்ள வந்து தான் அவனுக்கு கல்யாணத்துக்கு, கல்யாண மாப்பிள்ளை எல்லாம் பண்ண முடியாது, அப்போ கல்யாண வீட்டில் வச்சு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய பாதுகாவலர்கள் எல்லாருமே இருப்பாங்க, அதுக்கு பிறகு சந்தர்ப்பமே கிடைக்காது, கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும், அதுக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவரை யார் இங்கே வரவழைச்சது திருநெல்வேலிக்கு, இவ்வளோ த்ரெட்டருக்கு ஒரு இடத்துக்கு எப்படி தனியாக வந்தார், கூட ரெண்டு பேர் இருந்தால் அவனு கூட சொன்னால் கூட லாஜிக்கலி ரைட்டு, எப்படி இவர் தனியாக வந்தார், இப்போ வேறு வரவழைச்சது யார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் மில்லேனியம் கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. அது போலீஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இது யார் பண்ணது எல்லாம் வந்துடும், அதெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க, நம்ம போலீஸ் எல்லாம் அவ்வளோ எளிதாக நினச்சிடாதீங்க, ஸ்காட்லாந்து போலீஸை நான் பார்த்ததில்லை, அவங்களோட தான் விவரமானவங்க, நார்மலாக எடுத்திருப்பாங்க, லைன் எடுத்திருப்பாங்க, யார் என்னங்கிற A to Z
கூப்பிட்டு பேசிடுவாங்க நம்ம போலீஸு. சரி, இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் திருநெல்வேலி ஜெயிலில் வந்து ஒவ்வொரு சாதிக்குன்னு ஒரு சிறை இருக்குது. எல்லா ஜெயிலையும் இருக்குது. இல்லை, ஆனால் திருநெல்வேலி தானே சார்? எல்லா ஜெயிலையும் இருக்குது, எல்லா ஜெயிலையும் இருக்குது. அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கள தான் அந்தந்த இதில் பிளாக். அங்கேயே அது ஒழிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு? எப்படி ஒழிஞ்சு? அங்கன்னா அதிகமாக இருக்குங்க. ஜெயிலில் ஜாதி நல்லா பலமாக தாங்க இருக்குது. சவுக்கு சங்கரையும் தீபக் ராஜாவும் இப்படி ஒரே சிறையில் போட்டாங்க. கடலூர் ஜெயிலில் சவுக்கு சங்கர் தானே பேட்டி கொடுத்தாரு. தீபக் ராஜான ஒரு பையனை பார்த்தா படித்தவன் அப்படி இப்படின்னு சொன்னார்ல, எப்படி ஒரே செல்லில் போட்டாங்க? கம்யூனிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருமே தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஜெயிலுக்குள்ள சாதி இருக்கு, பிளாக் பார்த்தா போடுவாங்க. நீங்கள் அது தப்பாக நினைக்கிறீங்க, நீங்கள் அதை பெரிய சிக்கலாயிடும் இல்லைன்னா. அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க பிளாக் தனித்தனியாக இருக்கும். அந்தந்த பிளாக்குள்ளே இருப்பாங்க, அவங்க கூட தான் பழகிவாங்க, அவங்க கூட தான் விளையாண்டுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, எல்லாம் அவங்களுக்குள்ளே தான் நடக்கும். வெளியாளோட பழக கூட மாட்டாங்க ஜெயிலில், வெளியாரோட டச்சே வச்சுக்க மாட்டாங்க, தப்பாயிடாது. ஜெயிலுக்குள்ளே பெரிய எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் அது பெரிய அம்பக்கு. ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஜாதி ஒழியணும்னு சொல்கிறேன் சார். நான் ஒழியணுங்கிறது இப்போ ஜென்ரல் எத்திக் அது. ஜாதி இருக்கா இல்லையா? இருக்கு. கடுமையாக இருக்குது. இல்லை, கடுமையாக இருக்குது. வலைதளங்களில் பாருங்கள், இது கீழே கமெண்ட்டில் வந்து பேசுகிறவங்களை பாருங்கள், எவ்வளோ ஜாதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குன்னு. இது ஒரு பொதுவான விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, நான் பொதுவான விஷயத்தை பேசுகிறேன். அதுக்குள்ளே ஜாதி பாலிட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த சொன்ன பேர் எல்லாமே கீழே எழுதியிருந்த பேர் தான், எல்லாமே இப்போ கீழே எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு இதை சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இணையாக எதுவாக இருந்தாலும் சரி, இவர் உயிரவே எடுத்திருந்தாலும் இவர் உயிரை கோர்ட்டு தான் எடுக்கணும், ஜட்ஜி தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும். எல்லாருக்குமே அதுதான் நியதி, நம்ம கடவுள் கிடையாது. ஆனாலும் நான் இதில் காவல்துறை மேலே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, 2016 ஒரு குலம் நடக்குது, ரெண்டு குலம் நடக்குது. 2016 இன்ன வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அதில் ஒரு நாள், இதில் ஒரு நாள், 8 இருக்குல்ல, 8 சார்ஜ் ஷீட்டு போட்டு இந்த வழக்கை ட்ரையலுக்கு ஏற்றிருக்கணும்ல. ஏற்றிருந்தா உனக்கு தண்டனை இல்லை விடுதலை, ஏதோ நடந்திருக்கும்ல. விடுதலை இருந்தால் ஆப்போசிட் சைடு கோவம் இருக்காது. அவன் பண்ணல போல இருக்கு, விடுதலை ஆகிட்டான் கேஸில் இருந்து. கேஸில் விடுதலை ஆகிட்டா சைலண்ட் ஆகிடுவாங்க. எல்லா மர்டரும் அப்படித்தான். கேஸில் கன்விக்ஷன் ஆகிட்டாலும் சைலண்ட் ஆகிடுவாங்க. தண்டனை ஆகிட்டு அவன் செஞ்ச தப்புக்கு அவன் லைஃப் எடுத்துட்டான்டா, போதுன்றான் ஒதுக்கிடுவாங்க. இந்த நடுவில் கிடக்கிற இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் மர்டர் ஆகுது. ஒரு உயிர் பலி தேவையா? தண்டனை கொடுத்துருக்கணும்ல, எல்லாரும் எழுத்திருக்கணும்ல, ட்ரையல்ல இல்லை விடுதலை பண்ணியிருக்கணும்ல, இதை செய்கிறது இல்லை. 8 எதுக்குங்க? 8 அங்கே ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டு ட்ரையல் ஏற்றுறதுக்கு. எந்த கேஸும் ட்ரையல் ஏற்றுறது இல்லையே. ஐஓ வந்து சாட்சி சொல்கிறது இல்லை. எங்கே தண்டனை வாங்கி கொடுக்குறது? எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் தண்டனை ஆகிட்டு தாங்க இருக்குது. சும்மா உட்காந்து வேலையத்தவன் பேசிகிட்டு இருப்பான், சட்டங்கள் கடுமையாக இல்லை, மண்ணாங்கிட்டே இல்லைன்னு. எல்லா இதுலேயும் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பார்த்தா தெரியும் இல்லை சுற்றுறாங்கன்னு. அவங்க வாயிலாக போயிட்டு தான் இருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரைவாக முடிக்கணும், வழக்குகளை விரைவாக முடிக்கணும். ஒன்று தண்டனை இல்லை விடுதலை, ரெண்டு ஒன்று முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு வட வட வடவன்னு இழுத்துக்கிட்டே போகணும்? குலமேல குலை, குலமேல குலை அடிக்கிட்டே போவோம். கடைசியாக அது போய் என்கவுண்டரில் நிற்கும். என்கவுண்டர் தீர்வா? ஒரு குலைக்கு என்கவுண்டர் தீர்வா சொல்லுங்கள்? தீர்வே கிடையாதுங்க. என்கவுண்டர் எப்படிங்க தீர்வு? படுகொலை இது எப்படி தீர்வாகும்? படுகொலைக்கு படுகொலை தீர்வல்ல. ஒரு ரவுடி பண்ணுறது, ஒரு போலீஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. எஸ், எப்படி எடுத்துக்க முடியும்? அப்புறம் எது கோர்ட்டு? எல்லார் கையிலையும் பிஸ்டல் கொடுத்து நீங்களே தீர்வு எழுதுங்கன்னு சொல்லிடலாமே. அது அதுக்கெல்லாம் நீதிமன்றங்கிறது. அப்போ நீதிமன்றத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரணும். வாய்தா கொலைனா உடனே ரிமாண்ட் வாரண்ட் போட்டு தூக்கணும், ரிமாண்ட் பண்ணணும். எதையுமே செய்யாமல் குறைமன்னு சொல்லிட்டு இருந்து எப்படி அது சாத்தியப்படும்? தேவையில்லாமல் ஒரு இளைஞன் 32 வாழ ஆரம்பிக்கிறான், இப்போ தான் வயசே அவனுக்கு ஆரம்பிக்குது. நமக்கே தெரியுது இவர் வந்து ஒரு ரவுடின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொலைகள் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டு தொடர்றாரு. ஆனால் இவர் எப்படி ஒரு பெண் வந்து திரும்ப காதலிக்கிறாங்க, கல்யாணம் வரை போகிறாங்க? அவங்களுக்கே தெரியல சார், இப்போ அவங்களும் லா வரைக்கும் படிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான விளக்கம்னா, 80%, அதாவது 80% ரவுடிஸுக்கு லவ் மேரேஜ் தான் நடந்திருக்கு, அது மாற்றமே இல்லை. அது லவ் மேரேஜ்னா நீங்கள் ஏதோ பிலோ பாவர்ட்டி இல்லை ரொம்ப ஃபேர் கம்மியாக இருக்கவங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப ஃபேரானவங்களா, ரொம்ப பணக்காரவங்களாகவே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ இந்த கத்தி துப்பாக்கி எடுக்கிறவங்களாம் பார்த்தா ஹீரோ மாதிரி தெரிகிறாங்க. ரைட், இந்த புள்ளி கரெக்டு, ஹீரோ மாதிரி தெரிகிறாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய ஹீரோயிசமாக தெரியுது. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரவங்க கிட்ட பொண்ணுங்களாம் அவங்க வீட்டு டிரைவரோட ஓடி போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காரணம் அந்த கார் ஓட்டுறது, அந்த ஸ்டைலு, அந்த மேனரிசம். அவங்க பார்க்குற ஒரு மேல், அவங்க அப்பா அண்ணனை தவிர்த்து ஒரு மேலே பார்க்குறாங்க. அப்போ அது அது அந்த ஒரு பிடிக்கும். பொதுவாக சின்ன வயசுலேயே பஸ்ஸில் முன்னாடி உட்காந்து டிரைவரே பார்க்க நமக்கு பிடிச்சிருக்கும். ஞாபகம் இருக்கா பஸ்ஸில் அந்த டிரைவர் சீட் இருக்குன்னா அதை அடிச்சு பிடிச்சி உட்காந்து அப்படியே பார்க்குறது, எப்போ ஆரம்பிக்கிறாரு, எப்போ ஷேரிங் திருப்புறாரு, அது ஒரு க்யூரியாசிட்டி. அது அதுமாதிரி ரவுடிசம் பெண்களுக்கு பிடிக்கும். கோழை ஆண்களை யாருக்கும் பிடிக்காது. இந்த ஒரு படத்தில் கூட அன்னியன் ரெமோ அம்பின்னு ஒரு வரல, அம்பி அந்த பொண்ணுக்கு பிடிக்கல தானே?
படமே படத்தோட வச்சுக்கோங்க, சாதனாவுக்கு பிடிக்காதானே சார் அந்த பொண்ணுக்கு, சாரி சாதனாங்க ஹீரோயின், சதா சதா சதாவுக்கு பிடிக்காது, அம்பியை பிடிக்காது. ஆனால் அதே ரெமோவை பிடிக்கும், அந்நியனை கண்டு பயப்படுவாங்க. அதே தான் இந்த பொண்ணுங்களுக்கும், எல்லா நேரமும் கத்தியை தூக்கிட்டே தெரிய மாட்டான்ல ரவுடினா, என்ன நேரமும் கத்தியை தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க நம்ம அம்மாலாம், கரண்டியை காதில் சுருக்கிட்டா வெளில சுற்றிட்டு இருக்காங்க, இல்லை இல்லை வெளில வரக்குள்ள நீட்டாக வந்துடுறாங்கல்ல, அதே அடுப்பு முறையில் போனாக்க ஒரே கறியாக சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வேறு வெயில் வெட்டிக்கிட்டு அம்மாவை நம்ம அம்மாக்களை சொல்கிறேன். அதே மாதிரி தான் ரவுடிசம், என்னமா கத்தி தூக்கிட்டு சுத்த போகிறாங்க, வெளில வந்தால் டிப்டாப்பாக வருவாங்க ரவுடிஸ் எல்லாம். நான் சொல்கிறேன் ரவுடி லிஸ்டெல்லாம், அவங்க காஸ்டியூமே அப்படி இருக்கும், டெனிம் ஷர்ட்டு டெனிம் பேண்ட்டு ஷூவில் ரீபுக் ஷூ இந்த மாதிரிலாம் போட்டு நீட்டாக இருப்பாங்க, டெய்லி ஷேவ் ரவுடி இல்லை கிருதா சைஸ் பண்ணுற ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கொலை பண்ணவங்கன்னு சொல்லவே முடியாதுங்க, வெத்து வெட்டு வாய் உதாரதாங்க சத்தம் போட்டு தெரியுவான் ரவுடி ரவுடின்னு. பெரிய பெரிய கேங்ஸ்டர்லாம் யாருன்னே தெரியாது, சைலண்ட்டாக இருப்பாங்க, ப்ளசண்ட்டாக இருக்கும் அவங்க மூஞ்சி, எப்போ பார்த்தாலுமே ஒரு ஒரு அமைதி நிலவும் அவங்க இதில், கண்ணில் மட்டுமே குலைவெறி இருக்கும், அந்த பயமும் இருக்கும். அதனால் ரவுடிஸை பெண்களுக்கு பிடிக்குது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது இந்த வழக்கு. காவல்துறை விசாரணை முழுசாக வரட்டும், ஃபுல் டேட்டா கூட நம்ம வந்து அதுக்கான பதிவீடுகள் நம்ம பதிவிடுவோம். எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்பவே நன்றிகள் சார். நன்றி.